ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலங்கை கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா நேற்று வங்களாதேச அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியோடு தன்னுடைய சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. இது இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவாயிருக்கு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளராக விளங்கி வந்த லசித் மலிங்கா தற்போது தன்னுடைய ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்கிறது அவங்களுக்கும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இலங்கை கிரிக்கெட் அணியின் வரலாற்றுல ஒரு மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒருவர் தான் லசித் மலிங்கா. இவருடைய துல்லியமான யார்கர் மூலமா பல முக்கியமான போட்டிகளில் இவர் இலங்கை அணிக்காக வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த 2019 ஐபிஎல் தொடர கோப்பையை கைப்பற்றுவதற்கு இவருடைய துல்லியமான பந்து வீச்சு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில நேற்று வங்களாதேச அணிக்கு எதிரான போட்டியில இவர் 9.4 ஓவர்களை வீசி 38 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாரு. இதுல 2 மேடன் ஓவர்களும் அடங்கும். இவர் இந்த போட்டியில 3 விக்கெட்டுகளை கைப்பற்றதன் மூலமா இந்திய அணியின் ஜாம்பவனான அனில் கும்ளேவோட சாதனையை ஒரு முறியடிச்சிருக்காரு. அனில் கும்ளே இதுவரைக்கும் ஒருநாள் போட்டிகள்ல 337 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. லசித் மலிங்கா 227 போட்டிகளை விளையாடி 338 விக்கெட்டுகளை வீழ்த்தி தற்போது அனில் கும்ளேவை முந்தைய 9வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல தன்னுடைய கடைசி போட்டியில விளையாண்ட இவர் தன்னுடைய கடைசி பந்திலையும் விக்கெட் வீழ்த்தி அசத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாலும் இவர் 2020 நடக்கும் 20 ஓவர் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில தொடர்ந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால இலங்கை அணியில 20 ஓவர் போட்டிகளுக்கான டீம்ல இவர் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இவர் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதனால இந்த 2020 இந்தியாவில் நடக்கும் ஐபிஎல் போட்டியில லசித் மலிங்கா விளையாடுவது பெரிய கேள்விக்குறியாகவே ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக விளங்கிய இவர் பல போட்டிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. தற்போது இவர் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியில இருந்து விலகிட்டார் அப்படின்னா அவருக்கு பதில எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஆளாகியிருக்காங்க. அந்த அணியில ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தாலும் கூட அவருக்கு துணை பந்து வீச்சாளரா ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரா செயல்பட்டு வந்தவர் தான் லசித் மலிங்கா. தற்போது இவர் கிரிக்கெட்டை விட்டு வெளியேறிக்கிறது இலங்கை அணிக்கு மட்டுமல்லாது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட இடத்தை நிரப்புவதற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி எந்த ஒரு வீரரை ஏலத்துல எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.